ஆத்மவணக்கம்மா. உங்ககிட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் திரும்பவும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கணுங்கிற ஆசை வந்துகிட்டே இருக்கு. ஆமா, மனுஷனுடைய மனம் இருக்குதம்மா. அது சும்மா இருந்ததுன்னா அது மனமே கிடையாது. அது சும்மா இருந்ததுன்னா அது ஆன்மான் ஆயிடும். ஆனா கேள்வியை கேட்டுக்கின்னு உலகத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் உள்ள வலிச்சு வச்சுக்கின்னு அது எதையாவது யோசித்துக்கினே இருந்தால் தான் அதுக்கு பேர் மனம். அப்போ இந்த மனம் இருக்கிற வரைக்கும் கேள்விகள் வந்துக்கினே தான் இருக்கும். ஆனால் கேள்விகள் கேட்குற ஆளை பொறுத்து இருக்குது. தாமரை செல்வி கேள்வி கேட்குதுன்னா நான் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஏன்னா தாமரை செல்வி டாக்டரேட்டு பட்டம் வாங்கி படித்து பட்டம் பெற்றிருக்குது. நான் ஒன்றுமே இல்லாத கை நாட்டு. நான் தாமரை செல்விகிட்ட பேசுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்கிறோமா தெரியாத தெரியாதுன்னு சொல்கிறோமா மன்னிச்சிங்க. ஐயா, நீங்கள் ஒரு உங்கள் செல்லமா உங்கள் மகளை பேசுகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கிறேன். என் குழந்தை அழகு செல்லம் அறிவுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் தாய் தகுப்புன்னு சொல்கிற மாதிரி என்னை சொல்கிறீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். இல்லைம்மா, நான் அப்படி சொல்லலை. நான் பயந்தே சொல்கிறேன். அவங்க வந்து அன்பில் சொல்லுவாங்க, நான் பயந்தே சொல்கிறேன். ஏன்னா என் நிலை அது. எப்பவுமே நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாள்லேயே பிறரை வாழ்த்தி தான் பழக்கப்பட்டேனே தவிர என்னை உயர்த்தி நான் பழக்கப்படலை. ஏன்னா என்னுடைய தகுதி என்னன்றது எனக்கு தெரியுது. இல்லை, அந்த தகுதியை மீறி நான் வாயால் மட்டும் பேசினா போதும், அது என் செயல்லையும் இருக்கணும். அது இல்லை என்கிட்ட. அதனால் அதை வாயால் மட்டும் பேசி நான் அசிங்கப்பட விரும்பலை. அதனால் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் நான். சொல்லுமா. அது எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே ஒன்றும் தெரியாதவங்களாக இருப்பாங்க. நிறைவடம் தகும்பாது இல்லைங்களா? அது எப்பயுமே அமைதி காக்கும், எல்லாத்துக்கும் எதிர்பார்த்து காத்திருக்குமா? அதுமே ஐயாவர்களுடைய நிறைவிடத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மூலமாக. இன்றைய கொரோனா சூழ்நிலையில் மக்கள் வெளியில் வர்றதுக்கு முடியாமல், தங்களுக்கு வேணுங்கிறது எதுவும் வாங்க முடியாமல், தன்னுடைய உடம்புக்கு தேவையானதை இல்லை வாழ்க்கைக்கு தேவையானதை சரிவர வந்து பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐயா. ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே தற்சார்பாக வாழ்ந்தவங்க, உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தனி மனிதனாக இருந்து நீங்களே பார்த்துட்டு வாழ்ந்துருக்கீங்க. சுருக்கிக்கிட்டு சிக்கனமாகும், அதே சமயத்தில் உங்களை நீங்கள் வளப்படுத்திக்க தேவையான உங்கள் உழைப்பிலேயே நீங்கள் பெற்றிருக்கீங்க. இன்றைய சூழ்நிலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்கவுங்க தற்சார்பாக தங்களை எப்படி வளப்படுத்தி இன்றைய கடுமையான இந்த சூழ்நிலையில் நல்லபடியாக வாழணும்னு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. முதல்ல மக்களுடைய மனசில் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோன்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அந்த எண்ணம் வராததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது காலம் சரியில்லை, சூழ்நிலைகள் சரியில்லை, வெளியே போனால் தொத்து நோயாக இருக்குது. தொத்து நோயால் இப்போ நான் 5 குழந்தை வச்சுக்கிறேன், ஒரு மனைவி வச்சுருக்கிறேன், எங்கள் ஒரு அம்மா வச்சுருக்கிறேன். நான் வெளியே போய் கண்டபடி சுற்றி ஏதாவது என்ன பாதிப்பு வந்து நான் இருந்தாலும் இந்த 6 பேருடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு இந்த மக்கள் சிந்திக்கணுமா? கொஞ்சம் அதை சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஊரடங்கு சட்டம் போடுறது அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். ஆனால் இந்த மக்களுடைய நன்மைக்காக தான் அந்த சட்டத்தையே போடுறாங்க. ஆனால் இந்த மக்கள் அந்த நன்மைக்காகன்றதை எடுத்துக்கிறதே இல்லை. அதை ஒரு அசால்ட்டாக பண்ணிவிட்டு வெளியே வந்து நீ சுற்றிட்டு போகும்போது வெளியே இருக்கிற கொரோனா பூச்சியுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விட்டுடுற நீ, அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். எதுக்காக நம்ம போய் அனாவசியமாக வெளியே சுற்றணும்? இப்போ சூழ்நிலை சரியில்லை, இவ்வளோ காலம் நம்ம வெளியே தான், ஆனால் ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ வெளியே வரக்கூடாதுன்றாங்க. இந்த நேரம் உள்ளே இருந்து நம்ம இதை இந்த காலத்தை போக்கணும். அப்போ இந்த காலத்தை போக்கும்போது நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சுக்கின்னு இருந்தோம், அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய் குடிச்சிக்கின்னு இருந்தோம், 500 ரூபாய் தான் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தோம். அப்போ இந்த இப்போது இந்த வெளியே போக முடியாத சூழ்நிலையில், தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் 1000 ரூபாய் இல்லை 500 ரூபாவும் இல்லையே, நம்ம குடும்பம் எப்படி பாதிக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கணும். உட்காந்து சிந்திக்காமல் எந்த செயலுக்கும் விடை கிடைக்காது. எவன் ஒருத்தன் அதிகமாக சிந்திக்கிறானோ அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற விடை கிடைக்கும். அப்போ இந்த மக்கள் வந்து என்ன பண்ணும், சுயமாக வாழணும், நமக்கு யார் தெய்வம் தேவையில்லை. அப்போ நான் சம்பாதிக்கிறேன், 1000 ரூபாய் சம்பாரித்தேன், 100 ரூபாய் நான் செலவு பண்ணேன், 900 ரூபாய் என் சம்சாரத்தாண்டை கொடுத்தங்க. சம்சாரம் என்ன பண்ணிச்சு, 500 ரூபாய் செலவு பண்ணிச்சு, 400 ரூபாய் எடுத்து வச்சது. இப்போ இந்த 2 மாதத்துக்கு அந்த 400 ரூபாய் நான் செலவு பண்ணி நோக்கா எண்ணுக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியல அப்படின்னு வாழணும். ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு என்ன ஒன்று சிந்திக்காமல் அன்றைக்கே அன்றைக்கி செலவு பண்ணிட்டு வரும்போது இன்றைக்கி குழந்தை குட்டி எல்லாம் பட்னியாக வாடுது.
இல்லையா? இது போன கவர்மெண்ட் வந்து எந்த உதவியும் செய்யலை, ரெண்டு மாதம் கொரோனா போட்டுக்கிடும். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே 4000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இது ஓரளவுக்கு இந்த 4000 ரூபான்றது நீ வேறு எதுக்கும் செலவு பண்ணலாம், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணால் போதும், ஓரளவுக்கு சாப்பிட்டுக்குன்னு போகலாம். இதை வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளவே இருந்து அனுபவிச்சு விடும்போது இது ரிலீஸ் ஆன உடனே நீ வெளியே வந்தீங்கன்னா 4 ரூபா சம்பாதிக்கலாம், அப்போ உன் கஷ்டம் போயிடும். ஆனால் நீ என்ன மாடு மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சியும் அந்த உழைப்பை நீ வச்சிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த கஷ்டம்? நீ கஷ்டப்படுற உன்னுடைய உழைப்பு வந்து ஒன்று உனக்கு பயன் தரணும், இல்லை உன் குடும்பத்துக்கு பயன் தரணும். அது தராம நீ எவ்வளவு உழைச்சினால் நீ உழைப்பாலேயே கிடையாது, மூடம் தான் உன்னை சொல்லணும். அப்போ நீ இன்னைக்கெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் போனீங்கன்னா இந்த கொத்தனாரு சித்தாள் பெரியாளெல்லாம் உட்காந்து இருப்பாங்க, கும்பல் கும்பலாக உட்காந்து இருப்பாங்க. ஒரு மேஸ்திரி போவார், அவருக்கு எத்தனை ஆள் தேவையோ அவர் போய் கூப்பிட்டுனு வருவார். அப்போது வேலை வெட்டி இல்லாத அங்கே 100 பேர் உட்கார்றான். ஆனால் போய் மேஸ்திரிங்க கூப்பிட்டது 50 பேரை தான் கூப்பிட்டான், மீதி 50 பேர் வேலை இல்லாத வீட்டுக்கு போகிறான் இல்லையா? நாளைக்கு 50 பேர் கிடைக்குது. இப்போ நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு 50 பேருக்கு தான் கிடைச்சத, இந்த 50 பேர் சம்பாதிச்சு என்ன பண்றோம்? நாளைக்கு நம்மளை கூப்பிட மாட்டோம், அப்ப இந்த இன்னைய வருமானத்தை நாளைக்கும் வச்சுக்கணும்னு வாழ்ந்தீங்களா? அது சுய வாழ்க்கை. உன்னுடைய உழைப்பில் நீயே வாழற, உன்னுடைய உழைப்பு உன்னுடைய கஷ்டம் எல்லாமே உனக்கு உபயோகப்படுது, உன் குடும்பத்துக்கு உபயோகப்படுது. அதை விட்டு போட்டு நீ 1000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு 4 சினேகாரனை கூப்பிட்டுக்குன்னு 4 கிலோ கறி வாங்கி வரத்துக்குன்னு சாப்பிட்டுக்குன்னு 4 பாட்டில் வாங்கி வந்து சாப்பிட்டீங்கன்னா நாளைய குடும்பம் உன் குழந்தை குட்டி உன்னை மதிக்குமா? சிந்திச்சுப்பார். நீ எதுக்காக பிள்ளையை பெற்றிருக்கிற? நீ எதுக்காக ஒரு மனைவியை கட்டியிருக்கிற? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுப்பா. என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேம்மா, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லலை, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காது பண்ணிட்டு. ஆனால் இந்த படிக்காதனுடைய துன்பத்தை நான் அனுபவித்தேன் பாரு, அவ்வளோ சிரமப்பட்டேன் நான். அதனால் என்ன பண்ண, நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய ஆன்மீக பயணத்தால் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் விட்டுட்டேன். அப்படியும் பெரிய பையன் பிகாம் படித்தான், சின்ன பையன் சொல்லிட்டான் 8வதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன்பா, எனக்கு படிப்பதில் வேலைக்கு போயிடுறேன்ட்டான். அந்த மாதிரி தன்னுடைய வருத்தம், தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய துக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணும்? உன் வாழ்க்கையை மாற்றி போடணும். நீ இளமையில் தாய் தகப்பனாண்ட வாழ்ந்த மாதிரியே வாழணும் நினச்சின்னா நாளைக்கு உன் பிள்ளைங்களும் உன் கதி தான் ஆகும். அப்போது சுயமாக வாழணும். இது ஆண் மட்டும் சுயமாக வாழறதில்ல, பெண்ணும் குடும்பத்தில் சுயமாக வாழணும். நம்ம கணவர் 1000 ரூபாய் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுத்தாரு, நாளைக்கு நம்ம கணவருக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ? அப்போது இன்னைக்கு 500 ரூபா செலவு பண்ணிட்டு 500 ரூபா எடுத்து வைக்கணும், நாளைக்கு நம்ம கணவருக்கு வேலை இல்லைனாலும் அதை வச்சு பயன்படுத்தின்னு பட்டினி இல்லாத சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணம் மனைவிக்கும் வரணும். 1000 ரூபாய் கணவன் சம்பாரித்து கொடுத்தாரு, 500 ரூபாய் செலவாச்சு வீட்டுக்கு, போய் 500 ரூபாய்க்கு நான் புடவை எடுத்துன்னு வரேன்னா நாளைக்கு சோறு இல்லாமல் உன் புடவைக்கா பசியே ஏற்றாது. இதை பெண்கள் பெண்களும் யோசிக்கணும் குடும்பத்தில். ஆணும் பெண்ணும் சமமாக நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஆணை பெண் அடிமைப்படுத்தக்கூடாது, ஆ பெண் ஆணை அடிமைப்படுத்தக்கூடாது, ரெண்டு பேரும் சமமாக இருந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். யாரை அடிமைப்படுத்தி வாழ்ந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வருங்கால சந்ததிங்கள் உங்களை விட மோசமாக போயிட்டோம் அதுங்க, ஏன்னா அதை தானே பார்க்குது அது. அதனால் சுயமாக வாழணும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம நல்லா இருக்கும்போது சாப்பிட்ட மாதிரியே சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு 5-10 ரூபாய் இருக்குது, அந்த 10 ரூபாய்க்கு என்ன வரும் அதை செய்து சாப்பிடலாம். அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா கடன் இல்லாமல் போகலாம். இன்றைக்கி இல்லை, யாரோ கொடுக்குறாங்கன்னு கடனை வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு சம்பாதிக்கும் போது கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ இன்றைய துன்பத்தை விட நாளைய துன்பம் பெருசாக போயிடும். அதனால் சுயமாக வாழுங்க, அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். எல்லோருக்கும் ஒரு வார்த்தை விஷயத்த சொல்லிக்கிறேன். பிரம்மசூத்திர குழு சார்பில் 4 புக்கு இங்கே வெளியிட்டு இருக்கிறோம். ஒன்று சீடர்கள் கேள்விகளும் குருவின் பதிலும் அப்படின்ட்டு ஒரு புக்கு. இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா பல சீடர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் சொன்ன பதில்கள் இருக்கும். அது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியும் அதில் இருக்கலாம். அதை கேட்கும்போது உங்களுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போயிடும். இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். அடுத்தது மௌனம் பேசுமா அப்படின்ற ஒரு புக்கும் வெளியிட்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெளியிட்டுருக்குறோம். இப்போ 2வது முறை இதை வெளியிட்டிருக்கிறோம்.
இந்த மௌனம் பேசுமான்ற புக்கை படிச்சிங்கன்னா ஞானத்தை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் அப்படின்ற புக்கு வெளியிட்டிருக்கிறோம். இந்த சரமன்னா என்ன, பரமன்னா என்ன, சரமன்னா உயிர், பரமன்னா இறைவன் அப்படின்றத பற்றி இதில் எழுதியிருப்போம். இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞானத்துக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மூணும் இல்லாமல் இது நாலாவது புக்கு. கனடாவிலேருந்து சிவகுமாரன் அவர் வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இதை படித்தீங்கன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நான் எப்படி இந்த ஞானத்தை அடைஞ்சேன் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாலு புக்கும் சேர்த்து 525 ரூபா ஆகுது. இந்த 525 ரூபா உங்களுக்கு வந்து வாங்கிக்க முடியாதவங்க சரியான அட்ரஸ் சிவகுமாருக்கு அமிச்சிங்கன்னா, அவங்க அமுச்சு அட்ரஸும் அமுச்சிங்கனாலும் பரவாயில்ல. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பணம் அனுப்ப தேவையில்லை, முதல்ல புக்கு வாங்கிக்கோங்க. புக்கு வரும்போது அது எவ்வளோ சார்ஜின்றது அப்போ சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுக்கலாம். லோக்கலில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து புக்கு வாங்கினாலும் சரி, நாலு புக்கும் சேர்த்து 525 ரூபா. அந்த புக்குங்களை வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும், ஆசிரமத்தினுடைய அட்ரஸும் கிடைக்கும். அது சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிக்கினீங்கன்னா அந்த புக்கை உங்களுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு அவர் ஏற்பாடுகள் பண்ணி தருவார். அதனால் நீங்கள் அதை வாங்கி படித்து பயனடையலாம். ஆசிரமம் கட்டின்னு இருக்கிறோம், அதனால் முடிஞ்சவங்க நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அது கொஞ்சம் பலன் கிடைக்கும். அதை சீக்கிரமாக கட்டி முடிப்பேன். அதனால் எல்லோரும் சேர்ந்து உங்கள் முடி யாரையும் கட்டாயமே கிடையாது. இது முடிஞ்சவங்க கொடுக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்க கொடுங்க, முடியாதவங்க யாரும் சிரமப்பட வேணாம். ஏன்னா ஒரு உதவி பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணிவிட்டு நம்ம சிரமப்படக்கூடாது. அதனால் முடிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்க, முடியாதவங்க யாரும் கஷ்டப்பட வேணாம். அது நடக்கிறது நாலு பேர் உதவி பண்ணுவாங்க, நடக்கும். நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய ஆத்ம வணக்கம்.